பயிற்சி 2.7 எய்த் சம், எக்ஸசைஸ் 2.7 எய்த் சம். கொஸ்டின் வந்து ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 1/√9x²-7dx இருக்கு. ஸோ இதுலேயுமே நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு, எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. நமக்கு ஃபார்முலாவில் பூரா ஏற்கனவே பார்த்தது போல் எக்ஸ் ஸ்கொயருக்கு பக்கத்தில் 1 தான் இருக்கும், இங்கே 9 இருக்குது. அதனால் ரெண்டு டேர்மில் இருந்தும் ஒரு 9 வெளியில் எடுப்போம். அப்படி எடுத்தால் இங்கே 9 டிவைட் பண்ணுற மாதிரி வரும், அப்போ வெறும் எக்ஸ் ஸ்கொயர் வரும். இங்கே 9 டிவைட் பண்ணுறதா இருந்தால் 7/9. ஸோ அப்போ கிடைக்கிறது ஐ ஈக்குவல் டு இன்டகரல் 1/√9 ப்ராக்கெட் x²-7/9 இன்டு டிஎக்ஸ்ன்னு கிடைக்குது. அடுத்த ஸ்டெப்பில் இந்த 9 மட்டும் ரூட் எடுத்தா √9 எவ்வளோப்பா? √9 எவ்வளோ? 3. √9 வந்து 3. ஸோ அதை வெளியில் எடுத்துட்டால் 1/3 வந்துடும். இன்டகரல் 1/√x²-, இதை வந்து √7/3² எழுதலாம். ஏன்னா √7² பண்ணிங்கன்னா 7 வரும், 3² பண்ணால் 9 வரும், இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்காக ஃபார்முலா எடுத்தோம்னா, இன்டகரல் டிஎக்ஸ் பை √x²-a² அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ லெஃப்டில் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ரைட்டில் வர வேண்டிய ஆன்சர் லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் √x²-a² பிளஸ் சின்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஐ ஈக்குவல் டு முன்னாடி இருக்கிற 1/3 அப்படியே வந்துடும். லாக் ஆஃப் பையில் வந்து நமக்கு எப்படி என்ன இருக்குது, √x²-a² ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அப்போ அதற்கு தேவையான ரைட் ஹேண்ட் சைடு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் √x²-a² இதாக இருக்குது. √x²-a² அதை அப்ளை பண்ணி ப்ளஸ் சி போடுறோம். அடுத்த ஸ்டெப்பில் 1/3 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ், இது ரூட்டுக்குள்ளே √x²-√7² பண்ணால் என்னன்னு சொன்னோம், 7/3² பண்ணால் 9 ப்ளஸ் சி அப்படின்னு கிடைக்கும். அடுத்த லைனில் 1/3 இன்ட்டு லாக் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரூட்டுக்குள்ளே பையில் 9 வந்துடும், எல்சிஎம் மீச்சிமா. குறுக்கு பெருக்கம் பண்ணிங்கன்னா 9x²-7 மேலே வரும் ப்ளஸ் சி. அடுத்த லைனில் 1/3 லாக் ஆஃப் இந்த 9க்கு இந்த 9க்கு ரூட் எடுத்தால் 3 வரும். அந்த 3 இங்கே குறுக்கு பெருக்கல் ஆகும். ஏன்னா இங்கே 3 வந்துச்சுன்னா இங்கே 1 இருக்குது, 1க்கு 3க்கு எல்சிஎம் மீச்சிமா. 3ங்கிறனால குறுக்கு பெருக்கம் பண்ணால் இங்கே 3x ப்ளஸ் √9x²-7 பையில் இங்கே கிடைச்ச அந்த எல்சிஎம் 3 ப்ளஸ் சின்னு வரும். அடுத்த லைனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1/3 லாக் m/n அப்படின்னு சொன்னால் லாக் எம் மைனஸ் லாக் என் அந்த ஃபார்முலா வந்துடும் நமக்கு. அதன்படி லாக் ஆஃப் 3x ப்ளஸ் √9x²-7 மைனஸ் லாக் 3 போடுறோம் ப்ளஸ் சி. நீ அடுத்து இந்த 1/3 உள்ளே கொண்டு வரும்போது 1/3 லாக் ஆஃப் 3x ப்ளஸ் √9x²-7 அப்படியே இந்த இடத்துல வரும்போது நமக்கு கிடைக்க போகிறது மைனஸ் 1/3 லாக் 3ன்னு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ இதுவும் கான்ஸ்டன்ட் தான், இதுவும் கான்ஸ்டன்ட் தான், இந்த ரெண்டும் சேரும்போது மறுபடியும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். ஏன்னா லாக் 3 மதிப்பு ஒரு மாறிலி, அதை 3 வகுத்து மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ கிடைக்க போகிறது ஒரு மாறிலி தான், சிங்கிறது ஒரு மாறிலி தான், ரெண்டையும் ஒன்றா சேர்க்கும்போது கிடைக்க போகிற ஒரு ஃபைனல் ஆன்சரும் ஒரு நம்பர் தான், ஒரு மாறிலி தான். அதனால் ப்ளஸ் சின்னு சொல்லி போட்டு முடிச்சிடலாம்.